தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். கொலை முயற்சி, கொள்ளையில் ஈடுபட்டவர் கைது. மக்கா மண்டலத்தில் மழை. ஆசியான் மாநாட்டில் இஸ்லாமின் உண்மைத்தன்மை. சவுதி அரேபியாவில் எல்லை விதி மீறியவர்கள் கைது. விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் உள்ள கத்தீப் மாகாணத்தில் கொலை முயற்சி மற்றும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது சட்டத்தரணியின் உத்தியோகபூர்வ வட்டாரம் தெரிவித்துள்ளது. கத்தீபில் உள்ள பப்ளிக் பிராசிக்யூஷன் இந்த வழக்கின் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் வேண்டுமென்றே ஒரு நபரின் வாகனத்தை ஓட்டிச் சென்று அவரது தனிப்பட்ட பொருட்களை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட வீடியோ கிளிப்பில் தோன்றினர் என்றும் பாதிக்கப்பட்டவரின் உடைமைகளை கைப்பற்றும் நோக்கத்துடன் குற்றத்தை செய்ததாக இருவரும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர்களின் ஒப்புதல் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஆதாரங்கள் கூறுகின்றன. இரண்டு பேரும் ஒருவரை கொன்று கொள்ளையடிக்க முயன்றது விசாரணையின் போது தெரியவந்தது. பின்னர் அவர்கள் மீதான விசாரணையை முடித்து தகுதியான நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டனர் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற பெரிய குற்றத்திற்கு மிக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்றும் வட்டாரங்கள் கூறியுள்ளன. இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டல் அமைச்சர் ஷேக் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் அப்துல் அஜீஸ் அல் ஷேக் இந்தோனேஷியாவின் பாலி நகரத்தில் இரண்டாவது ஆசியான் மாநாட்டை நிறுவுவதற்கு ஆதரவளித்ததற்காக இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் அவர்கள் மற்றும் பட்டத்து இளவரசர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கான நாட்டின் சேவையின் கட்டமைப்பிற்குள் வரும் மற்ற நாடுகளுக்கு அவர்களின் தீவிர ஆதரவையும் பாராட்டினார். மற்றும் மிதமான மதிப்புகளை பரப்புதல் வெறுப்பு மற்றும் தீவிரவாதத்தை எதிர்த்தல் என்றும் மாநாட்டின் முடிவில் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் தூய ஏகத்துவ கோட்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் தங்கள் அணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் டாக்டர் அல் ஷேக் சுட்டிக்காட்டினார். மேலும் மாநாடு வெற்றியடையவும் புனித குரான் மற்றும் நபியின் புனித சுன்னாவின்படி பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமும் அவற்றை பரப்புவதற்கும் அனைத்து வகையான தீவிரவாதத்தை நிராகரிப்பதன் மூலமும் முஸ்லிம்களின் அணிகளை ஒருங்கிணைக்க ஒரு கூட்டு நடவடிக்கையை அடைய அவர் வாழ்த்தினார். டாக்டர் அல் ஷேக் முஸ்லிம்கள் பணியாற்ற தவறியதன் காரணமாக அவர்கள் சிறந்த தேசமாக மாற்றுவதில் தோல்வியடைந்துள்ளனர் என்றும் உலகில் உள்ள முஸ்லிம்கள் படும் துன்பங்களை மாநாட்டில் விவாதித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். புனித குரான் மற்றும் சுன்னாவின் புரிதலை சரி செய்வதில் பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். எனவே இஸ்லாத்தின் உண்மைத்தன்மை, பாசம், கருணை, சகிப்புத்தன்மை மற்றும் மதமாக விளக்குவதை நோக்கமாக கொண்ட மாநாட்டில் முஸ்லிம் அல்லாத பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இஸ்லாமிய விவகார அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் சேவையில் சவுதி அரேபியா மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி ஒரு நிறைவு அறிக்கையுடன் பாலியில் சனிக்கிழமை தனது செயல்பாடுகளை நிறைவு செய்தது என்றும் சர்வதேச மாநாடுகளை ஏற்பாடு செய்தல் மற்றும் நிதியுதவி செய்தல், மிதமான அணுகுமுறையில் அணிகளை ஒன்றிணைத்தல் மற்றும் தீவிரவாதம், பயங்கரவாதத்தை நிராகரித்தல் என்றும் அவர் கூறினார். நாட்டில் குடியிருப்பு, தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறிய 15,305 பேர் பல்வேறு பகுதிகளில் ஒரு வாரத்திற்குள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரைப்படி டிசம்பர் 15 முதல் 21 வரையிலான ஒரு வாரத்தில் நாடு முழுவதும் பாதுகாப்பு படைகளின் பல்வேறு பிரிவுகளால் மேற்கொள்ளப்பட்ட கூட்டு களப்பிரச்சாரத்தின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 8,816 நபர்கள் குடியுரிமை முறைகளை மீறியவர்கள் என்றும் 3,935 நபர்கள் எல்லை பாதுகாப்பு விதிகளை மீறியவர்கள் மற்றும் 2,554 நபர்கள் தொழிலாளர் சட்டங்களை மீறியவர்களும் மேலும் 560 பேர் நாட்டிற்குள் எல்லையை கடக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 57% ஏமனியர்கள், 36% எத்தியோப்பியர்கள் மற்றும் 7% பிற நாட்டினர்களும் 95% சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேற எல்லையை கடக்க முயன்றபோது பிடிபட்டுள்ளனர். குடியுரிமை மற்றும் பணி விதிமுறைகளை மீறியவர்களை கொண்டு செல்வதிலும் அடைக்கலப்படுத்துவதிலும் மற்றும் மறைத்து வைத்திருந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட்ட 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 42,569 நபர்கள் விதிமுறைகளை மீறுவதற்கான நடைமுறைகளுக்கு உட்பட்டுள்ளனர். அவர்களில் 40,614 பேர் ஆண்கள் மற்றும் 1,955 பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
மேலும் அவர்களில் 33,128 பேர் பயண ஆவணங்களை பெறுவதற்காக அவர்களின் தூதரக பணிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2,330 பேர் தங்கள் பயண முன்பதிவுகளை முடிக்க பரிந்துரைக்கப்பட்டனர். 12,258 நபர்கள் நாடு கடத்தப்பட்டனர் என்றும், ஊடுருவுபவர் நாட்டிற்குள் நுழைவதை எளிதாக்கும் அல்லது அவருக்கு போக்குவரத்து அல்லது தங்குமிடம் அல்லது ஏதேனும் உதவி சேவையை வழங்குபவர்களுக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அதிகபட்சமாக 1 மில்லியன் ரியால்கள் அபராதம் விதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் போக்குவரத்து மற்றும் தங்குமிடத்திற்கான வழிமுறைகளை பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கா பிராந்தியத்தில் புனித மக்கா, ஜித்தா, ராபிக், தாயிஃப், ஜுமோம், கமேல், குலைஸ், பஹ்ரா ஆகிய பகுதிகளில் December 25 ஞாயிறு மற்றும் December 26 திங்கட்கிழமை மிதமான மழை பெய்யும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து பெறப்பட்ட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. முன்னெச்சரிக்கை மற்றும் எச்சரிக்கையுடன் அரசின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும், தெருக்களில் உள்ள பள்ளத்தாக்குகள், சாக்கடைகள், அணைகள், நீர்க்குளங்கள், மின் விளக்குகள் மற்றும் மின்சார அறைகள் ஆகியவற்றிலிருந்து விலகியிருக்குமாறும் குடிமை தற்காப்பு அனைவருக்கும் குறுஞ்செய்திகள் அனுப்பி வருகின்றது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹22.08, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹97.48, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹82.79, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ₹365.56, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.06 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 209 ரியால்கள், 1 பவுன் 1672 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ₹4,985 என்ற அளவிலும், 1 பவுன் ₹39,880 விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.